இதுதான் டவுட்டு. சர்வீஸே 3 வருஷம் தான் போட்டிருக்கேன், இன்னும் 31 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அதுக்குள்ள அவன் நான் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறான். நான் ஒன்றும் டென்ஷனே ஆகலை. ராஜா நான் எப்போ ரிட்டையர் ஆவேன்னு நீ கேட்குற அவளை தானே, நான் எப்போ ரிட்டையர் ஆகிறேன்னு உனக்கு தெரியும் அவளுக்கு தானே. நீ இப்போ எந்த செகண்ட் இயர் பையன் தானே? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் இயரில் அரியர்ஸ் வச்சிருக்கியா? பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கியா? ஆமாம் சார், 3 சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சுருக்கேன் சார். அப்படின்னா எப்போ நீ அந்த 3 அரியர்ஸையும் கிளியர் பண்ணுறியோ அப்போ தான் நான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டே சொல்லிட்டான். டே அப்போ சாருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுடா அப்படின்னு. நீ என்னைக்கு கிளியர் பண்ண? ரிலாக்ஸ்டாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. எந்த காலகட்டத்திலையும் நம்மை ரொம்ப மகிழ்வாக வைத்துக் கொள்வதனுடைய ஒரு நோக்கத்தோடு தான் இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. இந்த மகிழ்ச்சியினுடைய இந்த இந்த ஃப்ளெக்ஸை பாருங்க, இந்த ஃப்ளெக்ஸ் பா, எனக்கு சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்காமல் ஒரு ஃப்ளெக்ஸில் கூட ஒரு ஒரு அந்த அறக்கட்டளையினுடைய நோக்கத்தை நிலைநிறுத்துவதை போல ஒரு ஃப்ளெக்ஸ் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீர்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கிறேன் ஒரு கடற்கரை, கடற்கரையிலிருந்து இருந்து தொடங்குகிற படிக்கட்டு வானத்தை நோக்கி போகிறது. அப்ப அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வானமளவுக்கு படி, வானமளவுக்கு படி, வானமளவுக்கு படி. எதை? இலக்கியத்தை. இலக்கியம் நமக்கு மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மகிழ்ச்சி என்றால் என்ன? நான் சொன்னேன்ல, டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறது மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். நான் அதுதான் சொல்ல வந்தேன். கோலி சோடான்னு ஒரு படத்தில் இமான் அண்ணாச்சிக்கு ஒரு வசனம் எழுதியிருக்கிறான். அவருக்கு குடிச்சுட்டு ஒரு ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு போவார். குடிச்சுட்டு ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டு போலீஸ்கார் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் செல்லில் போட்டுருவார். செல்லில் போட்டவுடனே அவர் செல்லில் இருந்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு வசனம் எழுதியிருக்கிறான். என்னை எதுக்கு இப்போ பிடிச்சி உள்ளே போட்டீங்க? நான் குடிச்சுட்டு வண்டி ஓட்டினேன்னு தானே. இப்போ நான் கேட்குறேன், டாஸ்மாக் கடைக்கு குடிக்கிறதுக்கு வர்றவன் பைக்கில் வர்றான், அதை போலீஸ் அனுமதிக்குது. டாஸ்மாக் கடைக்கு குடிக்கிறதுக்கு பைக்கில் வர்றான், அதை போலீஸ் தடை பண்ணலை. குடிச்சுட்டு அவன் எப்படி வீட்டுக்கு போவான்? அந்த பைக்கில் தானே போகணும். எந்த பைக்கில் வந்தானோ அந்த பைக்கில் தானே போகணும். ஆனால் குடிச்சுட்டு பைக்கில் போனால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு பிடிச்சிடுறீங்க. இதில் என்ன நியாயம் இருக்கு? இது சாதாரண வசனம்னு நினைக்கிறீங்களா? இது சும்மா சாதாரண ஏனோ தானோன்னு ஒரு சினிமாவுக்கு எழுதின வசனம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய சமூக கரிசனம் அதில் இருக்கு, ஒரு சோசியல் கன்சர்ன். சட்டத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அப்புறம் அடுத்து ஒரு பயங்கர சட்டையர். நான் கேட்குற ஆவின் பால் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு அரசாங்கம் சொல்லுது. நஷ்டத்தில் ஓடுற ஆவின் பால் நிறுவனம் டோர் டெலிவரி பண்ணுது. டாஸ்மாக் லாபத்தில் ஓடுதுங்கிற, நீ ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? நீ டோர் டெலிவரி பண்ணுனா எந்த குற்றம் நிகழாது? ட்ரங்கன் டிடி குற்றம் நிகழாது. டிடினா என்ன? ட்ரங்கன் டிரைவ். டிடி குற்றம் நிகழாம இருக்கணும்னா டோர் டெலிவரி. டோர் டெலிவரியும் டிடி தான். ஆமா, டோர் டெலிவரி டிடி, ட்ரங்க் அண்ட் டிரைவ் டிடி, விஜய் டிவி டிடி. என்ன, எனக்கு தெரிய ஒரே ஒரு டிடி தான், தூர்தர்ஷன் தான் ஒரு காலத்தில் டிடின்னா. இப்போ இத்தனை டிடி வந்துருச்சு. இப்போ தண்ணி அடிக்கிறது சந்தோஷம், சிகரெட்டு குடிக்கிறது சந்தோஷம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி, எத்தனை பேர் வாசிக்கிறது மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள், எத்தனை பேர் வாசித்த விஷயத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள், எத்தனை பேர் கோயிலுக்கு போனால் உண்மையான பக்தி செலுத்துவது மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள். உண்மையான பக்தி ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்றேன், சும்மா தன்னிடத்தில் பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக பெரிய நகைகளை போட்டுக்கிட்டு திருச்செந்தூரில் போய் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு பணம் கட்டிட்டு தங்கத்தேர் சாமி முருகனை தூக்கி சப்பரத்தில் வச்சு தேரில் வச்சு அந்த குடும்பமே பகட்டோட முன்னாடி நடக்க, முருகன் மட்டும் அப்புறாணியாக தேரில் வர,
நீ அந்த நான் பார்த்துருக்கேன், அந்த தங்கத்தேர் இழுத்துட்டு போறத பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி குழந்தைகள்லாம் அப்படி நடப்பாங்க. முருகன் மட்டும் தேர்ல பார்த்தா பிராணியா உட்கார்ந்துருப்பார். அவர் நம்மள்ட்ட என்ன கேட்கற மாதிரி இருக்குன்னா, என்ன எங்கடா இழுத்துக்கிட்டு போறீங்க, நான் பாட்டில் தானடா சன்னிதானத்தில் இருந்தேன், இழுத்து கொண்டு போய் எங்கடா விட போறீங்க அப்படின்னு ஒரு கெஞ்சுரமாக இருக்கும். சும்மா பகட்டு படோடபம் ஆடம்பரம் ஆணவம் எங்க கோவில்ல. நிஜமான பக்தி செலுத்துறது மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி என்பது இப்படி வச்சு இப்படி வச்சு பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா கேட்டா, சாப்பிடுறது சந்தோஷமா, ஜீரணமாகிறது சந்தோஷமா? எல்லாரும் சாப்பிடுறதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். என்னைய பொறுத்தவரையில ஜீரணமாகிறது தான் மகிழ்ச்சி. நீங்க சாப்பிட்டது ஜீரணமாகலைன்னா சாப்பிட்டது எப்படி மகிழ்ச்சியா போகும்? யோசிச்சு பாருங்க. சாப்பிடுகிற ஒவ்வொரு துளியும் ரத்தமா மாறணும். ரத்தமா மாறின சாப்பாடு எனக்கு உற்சாகம் கொடுக்கணும், அப்பதான் அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில நல்ல மகிழ்ச்சி கெட்ட மகிழ்ச்சின்னு இருக்கு. நான் முதல்ல சொன்னதெல்லாம் கெட்ட மகிழ்ச்சி, அப்புறம் சொன்னதெல்லாம் நல்ல மகிழ்ச்சி. ஒரு ஆங்கில அறிஞன் தான் சொன்னா, நல்ல மகிழ்ச்சிக்கும் கெட்ட மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நல்ல மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் விலை கொடுத்தா போதும். நல்ல மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் விலை கொடுத்தா போதும். கெட்ட மகிழ்ச்சியை அனுபவிச்சனா அனுபவிக்கிறதுக்கும் விலை கொடுக்கணும், அனுபவிச்ச பிறகும் விலை கொடுக்கணும்னா. மகிழ்ச்சியில் நல்லது கெட்டதுன்னு எப்படி சார் இருக்குன்னு நினைக்காதீங்க, இருக்குது. நல்ல மகிழ்ச்சி விலை கொடுத்து அனுபவிச்சிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த பேமெண்ட் எந்த விலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கெட்ட மகிழ்ச்சிக்கு முன்னாடியும் விலை கொடுக்கணும், பின்னாடியும் விலை கொடுக்கணும்னா. இப்ப நம்ம மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் எது என்று விவாத அரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் சொல்லப்படுகிற மகிழ்ச்சி நல்ல மகிழ்ச்சி தான். கெட்ட மகிழ்ச்சி கணக்கில் எடுத்துக்கல. நல்ல மகிழ்ச்சிக்கு ஊற்றுக்கண் எது, ஆரம்பம் எது, ஆதாரம் எது, அடிப்படை எது, அதான ஊற்றுக்கண். ஊற்றுக்கண்ணா ஃபவுண்டின் ஹெட், அந்த ஊறுற இடம், ஊறுற இடம். அந்த ஊற்றுக்கண் ஆரம்பம் எது, ஆதாரம் எது, மகிழ்ச்சிக்கு ஆதாரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. மகாகவி பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சி அடைவதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த ஒரே கவிஞன் பாரதி மட்டுமே. அவன் மகிழ்ச்சி அடைறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரியான சாப்பாடு கிடையாது, சரியான துணிமணி கிடையாது, எந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரன் கைது பண்ணுவானோங்கிற அச்சம், இவ்வளவுக்கு மத்தியில் இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம், அதை தின்னமுறை வளர்த்து கொன்று தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இப்படி அவனுக்கு தின்று விளையாடி இன்புறுவதற்கு வாய்ப்பே குறைவு பாரதிக்கு. ஆனா அவன் சொல்றான், உற்சாகமா சொல்றான், இன்று புதிதாய் பிறந்தோம், ஒவ்வொரு இன்றைய தினம் புதிதாக பிறந்திருக்கிற, நேற்றைய தினத்தை பற்றிய கவலை எனக்கு இல்லை. எவன் கவலையை கொள்கிறானோ அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாரதி எல்லா அசௌகரியங்களுக்கும் மத்தியில் சௌகரியமாக வாழ்ந்தான். எல்லா அசௌகரியங்களுக்கும் மத்தியில் மன சௌகரியம், மென்டல் கம்ஃபர்ட், மென்டல் ஹெல்த், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் மகிழ்ச்சி. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, உடம்புக்கான சௌகரியங்களுக்கான எல்லா காரியங்களையும் ஏற்பாடு செய்து கொள்கிறோம். வீட்டில் ஏசி வச்சுக்கிறோம், ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம், வேக்யூம் கிளீனர் வச்சுக்கிறோம், என்னென்னமோ வச்சுக்கிறோம், சொல்ல முடியாது, டிவி வச்சுருக்கிறோம். டிவியை மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். டிவி மகிழ்ச்சி, அது என்ன, அது தொடர் பார்த்தோம்னா அதில் என்னமா மகிழ்ச்சி இருக்கு? பெண்கள் பூரா அதில் தான் உட்காந்துக்கிறான். கணவனாக நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகரை மாத்திட்டான். ஒரு கணவன் மனைவி, ஒரு ஒரு நாடகத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி, ஒரு நடிகை நடிகன், அந்த டைரக்டருக்கு அந்த கணவன் ரோல் செய்கிற ஆக்டருக்கு ஏதோ ப்ராப்ளம், கணவனை மாற்றிட்டான். எங்கள் வீட்டில் ஒரு அத்தை இருக்கா, எனக்கு ஒரு என்னை விட 10 வயசு மூத்தவோ, அவள் ஒரு பர்டிகுலர் சீரியலை உன்னிப்பாக பார்ப்பா.
வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சீரியல் பார்த்துட்டு தான், அந்த சீரியல் கண்டிப்பாக அவளுக்கு பார்த்து ஆகணும், சாப்பிடாம கூட இருந்துருவா. என் வீட்டுக்காரி அந்த சித்தின்னு ஒரு சீரியல் வந்ததுல, சித்தின்னு ராதிகா நடிச்ச ஒரு சீரியல் வந்ததுல, அந்த சீரியலை அப்படி பார்ப்பா. ஒரு நாள் அவள் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, எனக்கு ஃபோன் வருது. அப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோன் கிடையாது, இந்த என்னது அந்த டயல் ஃபோன், டயல் லேண்ட் லைன் எடுத்தாலோ அப்படின்னு எங்கள் சின்ன மாமனார் பேசினார். மாப்பிள்ள, உங்கள் சின்ன மாமியார் தவறிட்டாங்க. எனக்கு சின்ன மாமியானா என் வீட்டுக்காரிக்கு சித்தி. புரியுதா என்னன்னு? நான் போய் என் வீட்டுக்காரி தோளை தொட்டு, எம்மா சித்தி முடிஞ்சிட்டாளாம்மா அப்படின்னு அப்படின்ன உடனே அவ திரும்பி சொல்றா, இன்னும் 4 வருஷம் ஓடும், 4 வருஷம் ஓடுமா, முடிஞ்சிட்டான்னு இப்பதாம்மா போன் வந்து. அது எப்படி உங்களுக்கு, எனக்கு வராத போன் உங்களுக்கு எப்படி வரும்? நான் டிவி சித்திய சொல்லல, ஓன் சித்தி முடிஞ்சிட்டாளாம் அப்படின்னா அவ பதில் முடிஞ்சவ முடிஞ்சுட்டா, இது முடிஞ்ச உடனே போவோம். எது சித்தி முடிஞ்சவ முடிஞ்சிட்டா, இனி நம்ம கூப்பிட்டாலும் அவ திரும்பி வர போறதில்ல. ஆனா இன்னைக்கு இந்த எபிசோட விட்டுட்டோம்னா, நாளைக்கு வேற துஷ்டிக்கு போயிட்டோம்னா நாளைக்கு ரீப்ளே பார்க்க முடியாது. இது மகிழ்ச்சி, இவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைச்சு. அதில் அந்த சீரியலில் என்ன பண்ணால், எங்கள் அத்தை பார்க்குற சீரியலில் கணவன் ரோல் பார்த்துக்கிட்டு இருந்த கேரக்டர், அந்த கேரக்டரை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆக்டரை தூக்கிட்டான். தூக்கிட்டு கீழே ஸ்க்ரோலிங்கில் இவருக்கு பதிலாக இனிமேல் இவர்னு இன்னொரு நடிகரை போட்டுட்டான். இந்த இவருக்கு பதிலாக இவர்னு மாற்றின போது எங்கள் அத்தைக்கு டைஃபாய்டு காய்ச்சல், 1.5 மாதம் அவள் பார்க்கலை. 1.5 மாதம் கழித்து உடம்பு சௌக்கியமான உடனே தலைக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு ராமச்சந்திரன் அந்த சீரியலை போடுன்னான். போட்டேன், போட்டால் அந்த கதாநாயகி அவளே தான். அவள் வந்து நிற்கிறா, அவள் பக்கத்தில் அவள் புருஷனாக வேற ஒரு பையன் நிற்கிறான், அவளை பொறுத்தவரையில் வேற ஒரு ஆக்டர் நிற்கிறான். இவ கேட்குறா, எங்கள் அத்தை ராமச்சந்திரா, இவ புருஷன் இவன் இல்லையே. ஏன்னா அவள் காய்ச்சலுக்கு முன்னாடி பார்த்த புருஷன் வேற, காய்ச்சலுக்கு பிறகு வேற ஒருத்தன் நிற்கிறான், இவ புருஷன் இவன் இல்லையேன்னா. நான் சொன்னேன், அத்தை இப்போ கொஞ்ச நாளாக இவன் தான் புருஷனாக இருக்கான், கொஞ்ச நாளாக இவன் தான் புருஷனாக. அடியாத்தி, புருஷனையெல்லாம் கூடவா மாதம் மாதம் மாற்றுவாங்க? இந்த டிவி பெட்டி வீடை பூரா ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எத்தனை வீட்டில் நூலகம் இருக்கு? எத்தனை வீட்டில் படிக்கிறதுக்குன்னு ஒரு ரீடிங் ரூம் வச்சுருக்கிறீங்க? எத்தனை வீட்டில் இலக்கிய புத்தகங்களை கொடுத்து, இலக்கிய புத்தகங்களை கொடுத்து நீங்க பிள்ளைகளை படிக்க சொல்றது அப்புறம் இருக்கட்டும், எத்தனை வீட்டில் இலக்கிய புத்தகங்களை நீங்க ஒரு அரை மணி நேரமாவது வாசிக்கிறீங்க? நீங்க வாசிச்சாலும் பிள்ளைங்க வாசிக்கும், அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்ப நான்லாம் வாசிக்கத்தான் செய்யறேன், நான் வாசிக்கிறதுனால என் பயில ஒரு 2 வரும் என் கிட்டே வர மாட்டேங்கிறான். அதனால பெற்றோர்கள் வாசிச்சா பிள்ளைகள் வாசிக்குங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை. மகாகவி பாரதி மேலே எனக்கு ஏற்பட்ட அபரிமிதமான அன்புக்கு அடிப்படை என்ன தெரியுமா? மகிழ்ச்சிக்கான எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் பாடினா ஒரு பாட்டு, விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன், அசைவரும் மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ? என்ன கம்பீரம் பாருங்க, ஒரு கவிஞனுக்கே உரிய பிரத்யேகமான கம்பீரம். எனக்கு இதெல்லாம் வேணும். அந்த போட்ட பட்டியலை நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனி. விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன்னா ஆரோக்கியம், ஹெல்தி பாடி. என் மனசு சொல்றபடிலாம் என் உடம்பு வளையணும். விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், ஆசைகளை வளர்த்து கொள்ளாத மனசு, முதல்ல சொன்னது ஆரோக்கியம், ஆசைகளை நிரப்பிக் கொள்ளாத மனசு, நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். நவமென சுடர்விடும் உயிர்னா என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உயிர்ப்போடு இருக்கணும்.
அப்ப உயிர்ப்போடு இருக்கிற ஒரு ஆற்றல், அழுத்தமான பக்தி, தசையினை தீசுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எல்லாத்துக்கும் மேல அசைவரு மதி, ஆசிலேஷன் இல்லாத புத்தி, அலைப்பாயாத புத்தி. அசைவரு மதினா இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயக்கூடாது, அலைப்பாயாத புத்தி கேட்டேன்னா. இப்ப மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் பாரதியை பொறுத்தவரை, எப்படி பாரதியை பொறுத்தவரையில மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் ஆரோக்கியம், ஆசைகளற்ற மனம், அசைவில்லாதன அங்கே இங்கேயும் அலைப்பாயாத புத்தி, திடமான தீவிரமான தீர்க்கமான பக்தி, இதுதான் அந்த பாடல்ல மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் என்று பாரதி நினைக்கிறான். இந்த ரெண்டு பேரும் எதை ஊற்றுக்கண்ணு சொல்ல போறாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. சத்தியம் சொல்லுகிறேன், இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், கவிதா ஜவஹர் அவர்கள் மிக அருமையாக கவிதையும் எழுதுவார்கள், அருமையாக பேசவும் செய்வார்கள். அவர்கள் எதை மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண் என்று சொல்ல போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மகிழ்ச்சி என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை, தொடங்கிய நேரத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் எது மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆரம்பம் மகிழ்ச்சியாகவும் முடிவு சோகமாகவும் இருக்கும் என்றால் அதற்கு பெயர் மகிழ்ச்சி இல்லை. ஆக ஆரம்பம் முதல் முடிவு வரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன அடிப்படை தேவை, அதுக்கு ஆதாரம் என்ன, அடிநாதம் என்ன என்று இந்த விவாதத்துக்கு பொருளாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த விவாதத்திலே மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் இதுதான், என்னை பொறுத்தவரையில் இதுதான் மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் என்று தன்னுடைய விவாதத்தை தொடங்குவதற்கு இப்பொழுது உங்கள் முன்னால் வருகிறார்கள் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பிலே வாழ்த்தி தன்னுடைய விவாதத்தை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஞான ஆகாசத்தின் நடுவே நின்று நான் இப்பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்க, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்து பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்சவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே என்ற பாரதியின் வேண்டுகோளையே நானும் மீண்டும் இறைவனுக்கு வேண்டுகோளாக்கி அருமையாக இந்த சிகேகே அறக்கட்டளையின் சார்பாக நடக்கக்கூடிய அருமையான இலக்கிய விழாவினை ஏற்பாடு செய்த பெரியோர்களையும், இலக்கிய சுவையினை பருக வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நல்லதொரு அரங்கத்திலே நடுவராக அமைந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் அவர்களையும், அன்பு தங்கை கவிதா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, இந்த உலகத்தில் இறைவனால் நிறைய படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது. உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது. உயிர் உள்ளதுலையுமே அது சாதாரணமான தாவரமாக இருந்தாலும் சரி, ஓர் உயிர் உள்ள செல்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு செல்லால வாழக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே மனிதன் எப்படி பகுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா, அததுக்குள்ள அறிவை வச்சு பகுத்து வச்சிருக்கிறான். ஓரறிவு உடையது, ஈரறிவு உடையது, மூவறிவு உடையது. அததுக்கு என்ன அறிவு இருக்கோ ஒரு இனப்பெருக்கம் செய்ய முடியுமா? தன்னுடைய இனத்தை பாதுகாக்க தெரியுமா? கூட்டமாக சேர்ந்து வாழ தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்க தெரியுமா? இறைதேட தெரியுமா? எதிரியிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தெரியுமா என்ற வகையிலே அறிவு நிறைப்ப அந்தந்த உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு நிலையின் பொறுத்து பிரித்திருக்கிறார்கள். மனிதர்களை எதை வைத்து பிரித்திருக்கிறாங்கன்னா, ஆறாவது ஒரு அறிவு இருக்கு, அதை வச்சுதான் மீதி இருக்கக்கூடிய ஓர் அறிவிலிருந்து ஐந்தறிவு உயிர் வரைக்கும் அக்ரிணை அல்திணை என்று தமிழன் பிரித்து, ஒரே ஒரு ஆறாவது அறிவு, பகுத்தறியக்கூடிய அறிவு தான் மனிதனை பிற உயிர்களிடத்திலிருந்து உயர்த்திணையாக கொள்ளுதலாம் என்று சொல்லி ஒரு பகுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்திலே இருந்து என்னுடைய நான் வாதத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா தனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதுங்கய்யா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்.
ஆனா இங்கே கேள்வி அதுவல்ல. மகிழ்ச்சியினுடைய ஊற்று கண் எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் அதுதான் மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண்ணாக இருக்க முடியும். இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு இதனைத்தான் பிரதிபலிக்கிறது. என் எதிரியிலிருந்து தற்காத்துக் கொள்ள தெரியும், என் எதிரிக்கும் எதுவும் வரக்கூடாது என்ற பகுத்தறிவுக்குரிய எண்ணம் எனக்கு இருக்கணும். இந்த எண்ணத்துக்கு பெயர் அன்பு. இந்த அன்பு எங்கே இருக்கிறதோ, பக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதனுடைய துன்பத்தை பொறாத தன்மை இருக்குது இல்லையா, பொறுத்து கொள்ள முடியாத தன்மை, இந்த தன்மை தான் அன்பு. இந்த அன்பு தான் எல்லா மகிழ்ச்சிக்கும் எல்லா மன நிறைவுக்கும் நிம்மதிக்கும் நிறைவுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு கிணறு, நீர் ஊறக்கூடிய ஒரு கேணி, நீர் தண்ணி நிறைய இருக்க, தண்ணிங்கிறது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி நிறைய இருக்கணும்னா தண்ணிங்கிறது மகிழ்ச்சி, கிணத்து தண்ணிங்கய்யா, அதான் நானும் சொன்னேன், கேணியிலே ஊறக்கூடிய தண்ணி நிறைய இருந்தா மகிழ்ச்சி, ஊற்று கண் எந்த இடத்திலும் அடைபட்டு விடக்கூடாது, தூர்ந்து போகக்கூடாது, தூர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் அந்த கேணிக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பது மகிழ்ச்சியை நிறைய விடாம கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறக நிறா வச்சிருக்கும். அதுதான் அன்பு, அதுதான் அந்த அன்புதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை, அன்புதான் வாழ்வின் ஆதாரமாக இருக்க வேண்டும். நீங்க அழகா பாரதியை பற்றி சொன்னீங்க. பாரதி சொல்றாரு, செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை. அன்பை விட ஒரு பெரிய தவம் உலகத்துல எதுவுமே இல்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்புங்கிறான். இயல்பு ஒரு சாதாரணமான விஷயம், இப்படின்னா அப்படி, அது மாதிரி அன்பு செய்வது, ஒரு அன்பு யாருடைய மனதிலே இருக்கிறதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பது ஒரு இயல்பான விஷயம். விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ மாநாட்டுக்கு ஒரு மத கூட்ட சர்வ மத கூட்டத்துக்கு கலந்து கொள்ள போகிறார். ஒரு மிகப்பெரிய ஞானி அவர். தன்னுடைய மெய்ஞானத்தை, இந்தியாவினுடைய மிகப்பெரிய இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை எடுத்து உலக அரங்கிலே பேச போகிறார். அவருடைய அறிவு பரிணமிக்கக்கூடிய இடமாக அந்த களம் அவருக்கு அமைந்தது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் அங்க போவதற்கு காரணமாக இருந்தது யார்? இந்தியாவிலிருந்து விவேகானந்தரையே அழைத்தார்கள். சுவாமி விவேகானந்தருக்கு அழைப்பு வந்தது, சர்வமத கூட்டத்துக்கு அழைப்பு வந்தது, பாஸ்கர சேதுபதிக்கு தானே அழைப்பு வந்தது. அவர் நான் வேண்டாங்க, இவர் தாங்க சரியான ஆளு, இவர் போகட்டும் என்று அனுப்பினார் பாத்தீங்களா. அந்த அன்பு இன்றைக்கு நம்மை வாழ வைக்கிறது, இந்தியாவை உலக அரங்கிலே பெருமைப்பட வைத்தது. அதை விட இன்னொரு நுணுக்கமான செய்திங்க, அந்த வரலாற்றை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இங்கிருந்து சுவாமி அவர்கள் அமெரிக்கா போயிடுறாரு. போன உடனே சொல்றாங்க, இந்த நீங்க கலந்து கொள்ள வந்த சர்வ சமய கூட்டமானது ஒரு மாத காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது, 30 நாளைக்கு அப்புறம்தான் நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. உன் கையில கொண்டு போன காசு எல்லாம் இல்ல, காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாத காலத்துக்கு சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரும் சாப்பிடக்கூடிய உயிரை உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான எளிமையான உணவுக்கும் வழி இல்லாமல் அமெரிக்க வீதியிலே விவேகானந்தர் நின்று கொண்டிருக்கிறார். நம்ம ஊர்ல மாதிரி அங்க பிச்சைக்காரங்க கிடையாதுங்க, பிச்சாந்தின் போய் கேட்க முடியாதுங்க. துறவியா இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒரு அமெரிக்க பெண்மணி, ஒரு கிறிஸ்துவ பெண்மணி, ஜார்ஜ் ஏல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, சுவாமிஜி எதுவுமே கேட்காமல் வந்து உங்களுக்கு என்ன செய்து, ஏன் இப்படி, ஏன் அவர் ஒரு முகத்தை பார்த்து, அந்த திருமுகத்தை பார்த்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் இங்கேதான் இருக்கிறேன், ஒரு மாதம் உங்களுக்கு சங்கடம் இல்லை என்றால் என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்களேன் என்று அழைத்து போய் ஒரு மாத காலம் அவருக்கு நல்ல போஜனத்தையும் தண்ணீரையும் தந்து கௌரவமாக நடத்தி அவரை அந்த அரங்குக்கு போய் நிக்க வைக்கிறாரு. உண்மையில் இவர் தூக்கி பிடித்தார் பாத்தீங்களா, சகோதர சகோதரிகளே என்று அழைத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்து மதத்தின் தர்மத்தை தூக்கி பிடிப்பதற்கு ஏணியாக இருந்தவள் ஜார்ஜ் ஏல் என்ற அன்பிற்குரிய பெண்மணி என்றால் அது இல்லை என்று மறுக்கவே முடியாது. என்னுடைய அறிவு மிளிர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய திறமை பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு கொடிக்கம்பமாக கொடிக்கம்பம் கம்பம் வீழ்த்து விடாமல் அந்த நிலத்திலே அஸ்திவாரமாக ஆழத்திலே வெளியே தெரியாமல் பாய்ந்திருக்கக்கூடிய கம்பும் தேவைப்படுகிறது. அதுதான் ஊற்றுக்கண்ணாக இருக்க முடியும். அறிவுக்கு திறமைக்கு என்னால் முடியும் என்ற நம்பிக்கைக்கு துணிவு இருக்கிறது.
ஆனால் என் அன்புக்கு நான் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு, பக்கத்தில் இருப்பவரை நேசிக்கக்கூடிய இயல்புக்கு கண் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள் கண்ணீர் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஒருவேளை திறமை எல்லாவற்றையும் தொகுத்து கொடுக்கும், ஆனால் பகிர்ந்து கொடுப்பது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு. இந்த ஈரம்தான் வேண்டும். ஈரம் இருக்கக்கூடிய இடம்தான் ஊற்றுக்கண் பிறப்பதற்கு வாய்ப்பான இடமாக இருக்கும் என்று சொன்னால், அன்பு அன்புதான் மகிழ்ச்சிக்கான ஊற்றுக்கண் என்பதை என்னுடைய முதல் சுற்று வாதத்திலே சொல்லுகிறேன். என் வாழ்விலிருந்து ஒரே ஒரு சின்ன நிகழ்வை, ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்றேன். சாதாரணமான விஷயம், எல்லாரும் பேருந்திற்காக நிற்பாங்க. பேருந்துக்கு ஏறின உடனே எங்க அந்த எங்கேயாவது ஒரு இருக்கை கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அது ஓட்டுநர் இருக்கையா இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப பேர் திடுத்துட்டுன்னு பார்ப்பாங்க. அவர் வழிய விடியா, நான் உட்காந்தா தான் ஓட்ட முடியும் அப்படின்னு எழுப்பி விடுவாரு. சிலர் கண்டக்டர் வருவாரா வருவாரான்னு காக்கா மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த ரெக்கிலையாவது உட்காரலாமான்னு பார்ப்பாங்க. நான் என் மகன் 5 வயது இருக்கும், அவனுக்கு 1வகுப்பு படிக்கும் போது ஒரு 4 வண்டி 5 வண்டியை விட்டுட்டு நின்றுட்டே இருந்தோம். ஏன்னா அவனுக்கு ஜன்னலோர இருக்கைனா பிடிக்கும். அவனுக்காக அரை மணி நேரம் செல்ல வேண்டிய பயணத்துக்கு 40 நிமிடங்கள் நான் நின்றிருந்தேன் பேருந்து நிறுத்தத்தில். ஏன்னா என் பிள்ளை வந்து ஜன்னலோரத்துல உட்காரணும், அவன் சந்தோஷமா இருக்கணும் என் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஒரு வினாடி கூட யோசிக்கலங்க. அந்த அம்மா கிட்ட நான் ஒண்ணும் பேசலங்க. என் மகன்கிட்ட சொன்னேன், தங்கம் நீ எட்டி எட்டி பாத்துட்டு வர இல்லம்மா, ஜன்னலோரத்துல இருந்து பாக்குற உனக்கு தெரியல இல்லம்மா ஒண்ணுமே, அம்மா மடியில உட்காந்துக்கிறியா, நீ எட்டி எட்டி பார்க்காம உனக்கு எல்லாம் நல்லா தெரியும்னே. சரிமான்றுச்சு, அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. பெத்த அம்மா சொன்னேன், நான் இந்த விளையாட்டுக்கே வரல, சரிமான்னு சொல்லிட்டான். தூக்கி என் மடியில உட்கார வச்சுக்கிட்டேன். என் பிள்ளை தானே, என் உயரத்துக்கு வந்தாலும் நான் தூக்கி மடியில வைக்கும் போது எனக்கு வலிக்காது. தாயினுடைய அன்பு அவ்வளவு பரிசுத்தமானது. தூக்கி நான் மடியில வச்சுக்கிட்டு அந்த அம்மாட்ட நான் ஒண்ணுமே பேசல. இந்த செயின்னு செய் என் பிள்ளைய, நான் ஊரெல்லாம் போய் நேத்திக்கிடம் போட்டு 10 கோயிலுக்கு மொட்டையை போட்டு பெத்த பிள்ளைய செயின்னவள நான் ஒரு பார்வை தாங்க பார்த்தேன். பார்த்த உடனே அவ்வளவு நேரம் அவங்க முகத்துல இருந்த எரிச்சலும் களைப்பும் மாறி கோபமும் மாறி ஒரு கனிந்த முகத்தை கனிந்த பார்வையை வீசிட்டு மெல்ல என் பக்கத்து உட்கார்ந்துகிட்டு என் பிள்ளைய பார்த்து கேட்டாங்க, மர்மகனே என்ன படிக்கிற? அதாவது எந்த பிள்ளைய பார்த்து செயின்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைக்கு அத்தை ஆயிட்டா. என் பிள்ளை சொன்னாங்க, மர்மகனே ஏமா அந்த குண்டு அத்தை ஏமா என் மருமகனேங்கிறாங்கிறான். இவன் சத்தம்மா இல்ல குண்டை கட் பண்ணிட்டு பேசுடா அப்படின்னு. குண்டு தானங்க நிறைய இடத்துல சிக்கலாகி போயிருது. ஓ சமூக